டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலர் டி ராஜா செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையை பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இதர அரசியல் கட்சிகளின் ஒற்றுமையோடு இந்த பிரச்சனையை எடுப்பதற்கும் நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். தமிழ்நாடு என்று சொல்வதற்கு கூட ஆளுநர் வந்து மறுக்கிறார் என்றால் இதை எப்படி பார்க்கிறீங்க? ஆளுநருக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாறு எந்த அளவிற்கு தெரிந்திருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். அந்த ஆளுநருக்கு தமிழ்நாடு வரலாறு தெரிந்திருக்கிறதா என்பதை மக்கள் இன்றைக்கு எள்ளி நகையாடி வருகிறார்கள். தமிழ்நாடு என்று பெயர் வருவதற்காக இன்றைக்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு திரு அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பெடுத்த பின்னர் அதற்கு பின்னர்தான் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் ஏற்பட்டது. மொழிவாரி மாநிலங்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல கட்சிகள் போராடி இருக்கின்றன. இவர் 17 வருஷமா ப்ரொவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000 வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மொழிவாரி மாநிலங்கள் உருவாகிற காரணத்தினாலேயே இந்திய தேசியம் சுக்குநூறாக சிதறி போய்விடும் என்று யாரும் கருதுவது கூடாது. சென்னை மாநிலம் என்பது, சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று அழைக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் ஜீவானந்தம் அன்றைக்கே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உரையாற்றியிருக்கிறார். எனவே செந்தமிழ் நாடு எனும் போதினிலே என்றுதான் பாரதியே பாடியிருக்கிறார், தமிழ்நாடு என்று. இந்த வரலாற்றை கூட தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு ஆளுநர் தமிழ்நாடு என்று அழைப்பதையே தவிர்க்க வேண்டும், தமிழகம் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அரசியல் வரலாறு தெரிந்திருக்கிறதா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு, கலாச்சார வரலாறு தெரிந்திருக்கிறதா என்ற கேள்வி இன்றைக்கு மேலோங்கி எழுகிறது. ஆனால் இந்த தமிழ்நாடு என்ற பெயரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். பார்த்தோம், ஆளுநருக்கு தமிழ்நாட்டின் வரலாறு தெரியவில்லை என்று அவர் பேசியிருக்கிறார். மாநில அரசு தமிழக ஆளுநரின் முரண்பாட்டு போக்கு அதிகரித்து வரும் நிலையில் இந்த கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளை பார்க்கலாம். இவர் 17 வருஷமா ப்ரொவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000 வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.